மின்னல் பூத்து கழிக்கின்ற மின்னல் பூத்து கழிக்கின்ற ஏன் எப்படி பண்ணி சாண்டி நீங்க பாடுறது கேட்கணும்னா உங்க மைக்க சரியா மாட்டுங்க. கிராமத்து கான்செப்ட் இது கான்செப்ட் வச்சிருக்கு இங்கே வந்து போட்டதான் இங்கதான் ஐயா முகேன் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க ஐயா. ரூல்ஸ் எல்லாத்தையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற ஒரே ஆள் வந்து நான். கவின் நோ, நீங்க மைக்ல கை வைக்காதீங்க ப்ளீஸ். மைக்க வந்து பிக் பாஸ் சொல்ல முதலே மாட்டுறதுனா மைக் மாட்டுங்க அப்படின்னு ஒருக்கா கூட அவர் என்ன சொன்னது இல்ல. எல்லாருக்கும் இருக்காங்க அப்ப எனக்கு என்ன, அப்ப நான் சூப்பர் ஹீரோ இல்லையா? இல்ல இந்த மாதிரி தான் இல்ல தான் சாண்டி, எந்த பவர் கொடுக்கறதா இருந்தாலும் மைக்க சரியா மாட்டிட்டு கொடுங்க. போய் சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, மாட்டுங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க இந்த கேப்டன்சிக்கு ப்ளீஸா. நீங்க சார் சொல்றேன் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன், ஒரு நாள் கூட ரூல்ஸ் மீறினது இல்ல. பிக் பாஸ் நான் ஒரு ரூல் கூட ஒரு ரூல்ஸ் கூட இந்த வீட்ல மீறதே இல்ல. உங்களுக்கு கேட்டா ரெண்டா சிஷியன் நான் தான். உங்க 32 வயசு ஆச்சு இன்னும் தெரியாம பண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு தான் 32 வயசு. லோஸ்லியா, நீங்க தான் ரூல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்களே. பெட்ஷீட்டை மைக்ல வரசாம பாத்துக்கங்க. குர்ராடா அல்டி வேட்டு, குர்ராடா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ், நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் அப்படி அப்படி மாறி 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 இருந்திருக்கு. பட் லோஸ்லியா, இப்போ சொன்னதை கையாட்டாம திரும்ப சொல்லுங்க, கேமராவால் பதிவு செய்ய முடியல. தட் இஸ் மை ஆப்ஜெக்ஷன். வேற யாராவது அப்படின்னா லாஸ் அகைன் யா யா புரியாதா, அப்படியே ரஜினி வாய்ஸ், இதை தலைவர் வாய்ஸ். இந்த நாமினேஷன் ப்ராசஸின் போது நான் ஜாலியா இருந்த மாதிரி நீங்களும் ஜாலியா இருந்தீங்களா? யாரும் பச்சை மிளகாய சாப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 14th வாரம் என்பதால முகேன தவிர மற்ற எல்லோரும் ஏற்கனவே எவிக்ஷன் ப்ராசஸிற்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்கீங்க.